மாதிரி ஆகுதா லாஃபிங்கஸ் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. ஒவ்வொரு டின்னும் பார்த்தீங்கன்னா ஓவரலாக ஒரு 10 வந்தது. 10ல் 2 சாம்பிள் எடுத்தாச்சு, மீதி 2 இருக்குது. 2ல் அப்படியே இங்கே உக்காந்துட்டு ஃபேமிலியோட ட்ரையல் எடுக்க போகிறோம். என்னடா போகிறதுக்கு முன்னாடி இந்த சிரிப்பு சிரிக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒரு வேளை 2 ஓப்பன் ஆச்சு இல்லை, அது ஏதாவது யார் ஏதாவது வெளியே சரி. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டின்னையும் இந்த பலூனுக்குள்ளே எடுத்து இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி 9 செட் பண்ணியாச்சு. ராணி எடுத்தாச்சு. அடி அடி உதவி அப்படியா இருங்க, வர வர இருங்க. இப்போது ஐயோ வேஸ்டா போச்சு. ரெண்டு சரி ஓகே. அடுத்தது உங்களுக்கு அதனால இந்த காற்று வந்து அந்த எஃபெக்ட் வரலையா உங்களுக்கு? இல்லை நீக்ஸா சிரிக்கிறாங்களே லைட்டா, எனக்கு ஒரு சந்தேகமா. ஓ ரைட்டு, ஆ ரைட் அடுத்து பிடிக்காது. கொஞ்சம் விட்டு தாராம எடுக்கணும் அது. சரி ஆ ரேஷ்மா தான், ரேஷ்மா எழுத்துக்கா. உதய் அதை அடிச்சுட்டு அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வாங்கிக்கோ மாமா கையிலேருந்து. அவன் வாங்க வச்சிருங்க. ஒன்னு பலூன் நினைச்சுனா இருக்கு. அதுக்குள்ள சிரிப்பு வந்துச்சா? மெதுவா மெதுவா பா, இது இதுவும் சேர்ந்து உள்ள போயிரு பாரு. ஐயோ ஐயோ ராமேடா, அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஏதோ கண்ணுல இருட்டி அப்படியே மயக்கமா. இப்ப ரேஷ்மா நீ இப்ப இல்ல, நான் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் கூட. சரி நீங்க உங்களுக்கு அப்புறம் நானு நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சு சரியில்லையாப்பா. மாமா நிஜமா கேஸ் நான் சிரிக்கிறீங்களா இல்ல சும்மா சிரிக்கிறீங்களா? அடுத்து நான் ட்ரை பண்ணி இது உண்மையான சிரிப்பா இல்ல பொய்யான சிரிப்பா நான் சொல்றேன். தெரியலையா?
இல்ல இல்ல போக வந்து பாரு ஆ இல்ல இல்ல ஒரு வேளை அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பலூன் ஊதும் போது என்ன என்ன ரியாக்ஷன் இருக்கிறமோ அது வருமா கொஞ்ச நாள் கோபமா இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்லோ ரியாக்ஷனா இருக்கும் கொண்டாந்து போறது நகைச்சுவை உணர்வு இல்ல உனக்கு கொஞ்சம் குறைவு ஆமா அந்த சவுண்ட் பலூன்ல இருந்து வருதா அங்க கேஸ்ல இருந்து வருதா அப்ப புஷ்னு கேஸ் மாதிரி ஆகுதா ஐயோ ராம நீ ரொம்ப பேச நீ மட்டும் பண்ணிடாத அடுத்த பலூன் காத்து வாங்கிட்டு இருக்கா வேர்க்கு சொல்லிட்டு சிரிக்கிறது அப்படியே ஜூம் பண்ணிற மாதிரி அநியாயம் பண்றாங்களா வெடிக்காது வாய் தர வாய் தர நல்லா வச்சிருங்க சார் நீக்ஸாக்கு இப்பதான் எஃபெக்ட் வருது முன்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதா தலைவலிக்கிறா உனக்கு ஒண்ணு ஹோட்டல்ல கொஞ்சூண்டு கேஸ் வர மாதிரி எடுத்துட்டேன் நான் கொஞ்சூண்டு மட்டும் உடச்சிட்டாங்க காதை எடுங்க காதை எடுறா விட்டு 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 நீ பண்ணாத பண்ணாத வேணாம் வேணாம் நீ நெக்ஸ்ட் கடுப்பு இருக்கிறாங்க இதை கொஞ்சம் மட்டும் சரி
மக்களே லாஃபிங் கேஸ் ட்ரையல் பண்ணியாச்சு 10-8 மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வாய்க்குள்ளே கொடுக்காதீங்க மேபி ஏன்னா இது கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு ஏதாவது இருந்ததுன்னு பரவாயில்ல அதனால தான் நானும் தள்ளி இருந்து கொடுத்தேன் அதுலேயுமே வந்து ஏப்பா அவர் ஆக்சுவலாக ட்ரையல் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 பேர்த்துக்கு வந்தது மீதி 4-5 பேர்த்துக்கு சுத்தமாகவே அந்த எஃபெக்டே இல்லை அதில் உதவி குறளவுக்கு வந்தது எனக்கும் வந்து என்ன பேசும்போது கூட பெசிரிச்சுனே பேசுகிற மாதிரி தெரியல எனக்கு மீதி ரேஷ்மாவுக்கு வரல ரேஷ்மா உங்களுக்கு வரல தானே ஆ உங்களுக்கு சுருதி சுருதிக்கு வரல ஆனால் ஒரு மாதிரி மயக்கமாக அது மாதிரி இருந்தது ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா நீங்களும் ட்ரையல் பண்ணி பாருங்கள் நிஜமாக சிரிப்பு வந்தது அப்படின்னா இல்லை ஆல்ரெடி ட்ரையல் எடுத்தவங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பொங்கலை எல்லோரும் சேர்ந்து ஒரு பொங்கலோ பொங்கல் சொல்லிடுங்க பொங்கலோ பொங்கல் ஐ திங்க் லேட்டாக காட்டுதுன்னு நினைக்கிறேன் எஃபெக்ட் சரி ஓகே இனியோ பாய் பாய் மக்களே பாய் சொல்லுங்க பாய்.